வணக்கம் நண்பா, நான் உங்கள் கேமிங் தீனா. நம்ம சேனலில் இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு வரப்போகிற இன்குபேட்டரு, அதோடு பார்த்தோம் அப்படின்னா கிரிக்கெட் பிளேயர் காஸ்ட்யூமு, அதை பற்றி கொஞ்சம் ஃபன்னாகவே இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதோடு பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி வேறு லெவலில் ஒரு செருப்பு கடை சேல் அப்படின்ற போல் ஒரு ஈவெண்ட் வந்திருக்கும். ஸோ அதை பற்றியும் ஃபன்னாகவே இதில் பார்க்க போகிறோம். அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா கன்ஜிப்ஷன் எடுத்து வேலை பண்ணியிருக்கானுங்க நம்ம கர்ணாகாரனுங்க. கண்டிப்பாக அதை பற்றியும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதோடு பார்த்தோம் அப்படின்னா ஃபிஸ்ட் ஸ்கின்னு நமக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அப்கமிங்கில் வரப்போகிற ஃபிஸ்ட் ஸ்கின்னு, அதை பற்றி வீடியோலாம் சொல்லியிருந்தேன். ரெகுலராக வாட்ச் பண்ணுற எல்லாருமே கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அது பார்த்தோம் அப்படின்னா இன்னும் ஒரு சில நாட்களில் ஒரு ஈவெண்ட் மூலமாக கொண்டு வந்து அதிகமாக டைமண்ட் எப்படி கரைச்சி விட்டுருவாங்க நம்மகிட்ட இருந்து. அதுக்கு முன்னாடி அந்த ஈவெண்ட் ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட்டாக விட்டுருக்கானுங்க, அதில் எப்படி நீங்கள் வின் பண்ணி ஃப்ரீயாகவே எடுக்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். அதெல்லாம் பார்க்கறது முன்னாடி நம்ம சேனல் யாரும் புதுசாக பார்த்துருக்கேன் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் ஆன் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கல அப்படின்னா மறக்காம ஒரு லைக் தாராளமாக கொடுத்து விட்ருங்க, அப்போ தான் எனக்கு பூஸ்ட் அப்பாக இருக்கும். மறக்காம லைக் கொடுத்துருங்க. வீடியோவில் போயிடலாமா? ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக பார்த்தா அப்படின்னா அதுக்கு முன்னாடி இது லாபியில் போகிற மாதிரி ஒரு மிஷின் மாதிரி ஒன்று விட்டுருக்கானுங்க ஒரு மாடலில், அதோட இன்னொரு மாடலில் பாயான்னு சொல்லிட்டு விட்டுருப்பானுங்க. ரெண்டு விதமாக இருக்குது லாபியில் போகிற மாதிரி ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். அதோட இது ஹாலோவீன் காஸ்ட்யூம் எல்லாமே ஓவரால் நம்ம சேனலில் பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்கமிங் எல்லாரும் ஒரு அப்டேட்டு. அதோட இப்போ பார்த்தா அப்படின்னா நெக்ஸ்ட் வர இன்குபேட்டரு, ஸோ எக்ஸ்எம்ஐட்டு தான் அது பற்றின. அதோட அந்த எப்படி சொல்கிறதுனா நெக்ஸ்ட் வர இன்குபேட்டரு எக்ஸ்எம்ஐட்டு, அதோட இன்னொரு காஸ்ட்யூம் ஒன்று இன்குபேட்டர் இருக்குது. ரெண்டுமே ஆல்ரெடி நம்ம சேனல் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா மேலே ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ மேலே பார்த்துட்டு இருக்கும்போது ஒன்று வரும் வெள்ளை கலரு, ஸோ அதை கிளிக் பண்ணி அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோ டேரெக்டாக பார்த்துக்க முடியும். அதோட பார்த்தோம் அப்படின்னா இதுதான் நெக்ஸ்ட் வர இன்குபேட்டரு. ஸோ அந்த வீடியோவும் போயிட்டு பாருங்கள். ஸோ அதிலே உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். நெக்ஸ்ட் வர இன்குபேட்டர்லாம் ஆல்ரெடி ஓவரால் ஃபுல் ரிவ்யூ பண்ணியாச்சு. நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேலே ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா அதோட பவர் இந்த இடத்துல இருக்குது. ஸோ அப்படியே நீங்களே பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு ரெட் கலர் இருக்கு ஸ்கின்னுக்கு பார்த்தா அப்படின்னா டபுள் ரேட் ஆஃப் ஃபயர், சிங்கிள் அக்யூரிட்டு, ரீலோட் மைனஸ் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு ரெட் கலர் ஸ்கின்னுக்கு. அந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் பண்ணி பார்த்தாலும் அதோட பவர் ஃபுல்லாகவே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இது நெக்ஸ்ட் வேறு இன்குபேட்டருங்க கன்ஃபார்மாக பார்த்தோம் அப்படின்னா. ஸோ எக்ஸ்எம்ஐட்டு தான், ஸோ அது மெயினாக பார்த்துக்குங்க. அதோட பார்த்தா அப்படின்னா இன்றைக்கி ஆஃபர் கொடுத்து ஒரு இது வந்திருக்கும், அதாச்சும் ஷூ ஸ்டீல் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கானுங்க. நாலாந்தேதிலேருந்து அஞ்சாந்தேதி வரை இருக்குது, அப் டு 75% ஆஃபர்னு கொடுத்துட்டு இது உள்ளே போயிட்டு பார்க்கும்போது தெரியுது ஏடா கூட வேலை பண்ணி வச்சிருக்கானுங்க. மெயினாக சொல்ல போனால் அப்படின்னா செருப்புக்குலாம் ஆஃபர் வந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். செருப்பு கடை சேல் அப்படின்ற போல் விட்டுருக்கானுங்க. இதுலேயும் வைக்கம் போல் கன்ஜப்ஷன் வேலை பண்ணிட்டானுங்க. அப்படி என்ன ப்ரோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கலாம். இதில் பார்த்தா அப்படின்னா ஒரு சிலது எப்படி சொல்கிறது, ஒரு சில செருப்பு ஷூலாம் அதிகமாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ டைமண்டு அதுக்கெலாம் பார்த்தா அப்படின்னா 40% 50% ஆஃபர் விட்டுருக்கானுங்க. ஸோ உங்களுக்கு நல்லா பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ கம்மியாக இருக்கிற ஷூஸ்க்குலாம் பார்த்தா அப்படின்னா 70% விட்டுருக்கானுங்க. அதிகமாக இருக்கிற ஷூஸு செருப்புலாம் பார்த்தா அப்படின்னா அதுக்கெலாம் ஆஃபர் கம்மியாக விட்டுருக்கானுங்க. ஸோ இங்கே பாருங்கள் 40% ஆஃபர் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். சரி, ஏதோ ஒன்று ஓகே, ஒரு ஆஃபர்னு விட்டுருக்கானுங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் இதில் பெஸ்ட்டுன்னு படுது அப்படின்னா இன்றைக்கி நாளைக்குள்ளே இருக்குது, நாலாந்தேதிலேருந்து அஞ்சாந்தேதி வரைக்கும். ஸோ வாங்கணுன்றவங்க மறக்காமல் வாங்கிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம எதிர்பார்க்குறது கிஃப்ட் ஸ்டோரில் தான் ஆஃபர் வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம். ஸோ மேபி நெக்ஸ்ட் அது வந்தால் கூட ஆச்சரியப்படுத்துக்கல. அதோடு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபிஸ்ட் ஸ்கின் ஆக்சுவலாக, ஸோ ஆல்ரெடி நான் அப்கமிங்லேருந்தே நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். இது பார்த்தா அப்படின்னா இன்னும் ஒரு சில நாட்களில் கண்டிப்பாக ஸோ வரதான் போகுது. ஒரு ஈவெண்ட் மூலிமா அதிகமாக டைமண்ட் கண்டிப்பாக நம்ம கூட அந்த கரைச்சி விட்டுருவானுங்க இந்த ஈவெண்ட்டுக்கு பொறுத்தளவில். இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட்டாக இது விட்டுருக்கானுங்க, கர்ணா தரப்புலேருந்து லீக் பண்ணியிருக்கானுங்க. ஸோ அது என்ன, அதில் எப்படி நீங்கள் வின் பண்ணுறது, ஸோ அதுக்கு நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்த்துலாம். ஃபஸ்ட்டு பார்த்தா அப்படின்னா ஒரு அதுக்கு முன்னாடி பார்த்தா இது ஒரு போஸ்ட்டும் லீக் பண்ணியிருக்கானுங்க கர்ணா தரப்புலேருந்து. இதில் பார்த்தா அப்படின்னா நிறைய பிக்சர்ஸ் சின்ன சின்ன கொடுத்துருப்பானுங்க. இதில் க்ரோஸாக எங்கே இருக்குது கண்டுபிடிங்க அப்படின்ற போல் இது ஒரு போஸ்ட்டும் நார்மலாக இன்ஸ்டாகிராமில் லீக் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்ட் பார்த்தா அப்படின்னா ஃப்ரீ ஃபயர் தரப்புலேருந்து. ஸோ அடுத்து பார்த்தா அப்படின்னா இன்னொன்று அந்த ஃபிஸ்ட் ஸ்கின் எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்துடலாம். இது பார்த்தா அப்படின்னா மூணாந்தேதிலேருந்து ஆக்சுவலாக நேற்று நான் அந்த வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், இதை பற்றி டீட்டெயிலாக கிடச்சதும் ஒரு வீடியோ போட நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று பாட்டு வீடியோவில் கூட இதை பற்றி சொல்லியிருந்தேன். இதில் என்ன சொல்ல வரானுங்க மெயினாக பார்த்தா அப்படின்னா, ஸோ இதில் ஒரு ஈவெண்ட் போல் நடத்துகிறானுங்க ஆக்சுவலாக. ஆனால் இது நார்மலாக நமக்கு கேமில் நியூஸ் சைடில் இன்னும் வரலன்னு நினைக்கிறேன், மேபி வரலாம். இதில் நீங்கள் எப்படி ஃபஸ்ட்டு வின் பண்ணுறது அப்படின்னா, ஸோ லைக் ஷேர் த போஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பானுங்க. அடுத்து பார்த்து அப்படின்னா மெயினாக இங்கே தான் நீங்கள் வின் அதாச்சு இதில் வின் பண்ணுறதுக்கு நீங்கள் இங்கே தான் மெயினாக கொடுத்துருக்கானுங்க. கிளிக் அந்த லிங்க் ஆர் ஸ்கேன் த கியூஆர் கோடு டு டேக் ஏ பீஸ், யூஸ் த ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கானுங்க. ஸோ இங்கிலீஷ் கொஞ்சம் மிஸ்டேக்காக கூட இருக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிங்க, நமக்கு அந்தளவுக்கு இங்கிலீஷ் வராது அப்படின்றது நார்மலாக சொல்லிக்கிறேன். இதில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஒரு 10 லக்கி வினர் ஆக்சுவலாக. ஸோ ஓகேங்களா, 10 பேருக்கு மட்டும்தான் லக்கி வினர் நாங்கள் சூஸ் பண்ணி இது ஃப்ரீயாக கொடுப்போம் அப்படின்ற போல் சொல்கிறானுங்க. ஸோ கேம் பார்த்தோம் அப்படின்னா லட்சம் கணக்கில் விளையாடிட்டு இருக்கோம், அது என்ன 10 பேருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஒரு 100,000 பேருக்காச்சும் ஃப்ரீயாக கொடுத்தாங்க அப்படின்னா கூட வேறு லெவல் இருந்திருக்கும். ஸோ 10 பேருக்கு தரானுங்க ஃப்ரீயாக லக்கி வினர் சூஸ் பண்ணி. ஸோ இதுக்கு மெயினாக பார்த்தோம் அப்படின்னா இங்கே எப்படி சொல்கிறது, ஃபேஸ்புக்கில் ஒரு இது போட்டிருப்பானுங்க இந்த போஸ்ட் பார்த்தா அப்படின்னா இங்கே கியூஆர் கோடு இருக்கிறது இங்கேயும் உங்களால் பார்க்க முடியும். அதோடு பார்த்தா அப்படின்னா ஸோ அந்த மூணு கீழே கொடுத்துருக்கானு பாருங்கள், லைக் அண்ட் ஷேர் த போஸ்ட், கிளிக் அந்த லிங்க், அது சொன்னது போல் அது கொடுத்துருக்கானுங்க. அதுக்கு கீழே பார்த்தா அப்படின்னா ஒரு லிங்க் இருக்கும், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணாலும் சரி அப்படிலாம் அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணாலும் சரி ரெண்டும் உங்களுக்கு ஒரே இடத்துல தான் போகும். ஃபேஸ்புக்கில் ஒரு ஃபோட்டோ மாதிரி போகும், அதில் போயிட்டு பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு கேமரா ஓப்பன் ஆகும். அதில் போயிட்டு என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா உங்கள் ஃபிங்கர் அதை உங்கள் கையை வச்சிங்க அப்படின்னா
இவனுக்கு இங்கே நெருப்பு எரியுது இல்லைங்களா, ஸோ அது போல் கையில் நெருப்பு எரியும். அந்த ஃபோட்டோவை நீங்கள் ஒரு ஃபோட்டோ பிடிச்சாலும் சரி இல்லை ஏதாச்சும் பண்ணாலும் சரி, அந்த ஃபோட்டோவை உங்கள் ஃபோட்டோ பிடிச்சி வச்சுங்க, நார்மலாக உங்கள் கைக்கு ஒரு நெருப்பு எரிய மாதிரி வரும். ஸோ ஒரு பவர் போல் நம்ம கேமில் தான் பவர் வருது அப்படின்னா ரியல் லைஃப்லையும் பவர் மாதிரி பண்ணிட்டானுங்க லாஸ்ட்டாக. சரி ஓகே, ஸோ அதை நீங்கள் ஒரு ஃபோட்டோ பிடிச்சி, ஸோ அது கீழே எப்படி அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாம்பிள் பிக்சரும் காமிக்கிறேன். ஸோ அது ஒரு ஃபோட்டோ மட்டும் பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்ம நார்மலாக சொன்னது போல் அந்த போஸ்ட்டுக்கு லைக் ஷேர் பண்ணணுமா, அதோட பார்த்தா அதில் இருக்கிற கியூஆர் கோடு இல்லை லிங்க் கிளிக் பண்ணுங்க அப்படின்னா நார்மலாக ரெண்டுமே ஒரே இடத்துக்கு தான் போவோம். அதில் போயிட்டு இது போல் நீங்கள் ஒரு கேமரா மாதிரி ஓப்பன் ஆகும், அதில் போயிட்டு ஒரு ஃபோட்டோ ஒரு உங்கள் கையை ஃபிங்கர் பிடிச்சிக்க சொல்கிறானுங்க. நார்மலாக இது போல் ஒரு ஃபயர் ஏறு மாதிரி இருக்கும், அது ஒரு ஃபோட்டோ பிடிச்சி வச்சுக்கோங்க. ஸோ ஃபோட்டோ பிடிச்சி வச்சுட்டு நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா இவங்க கமெண்ட்டில் ஸோ போயிட்டு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாம்பிள் பிக்சர் இப்போ காமிக்கிறேன், அதையும் பாருங்கள். இது நார்மலாக கொஞ்சம் ப்ளர் பண்ணிட்டேன், இதில் ஒரு சில ப்ரைவசிலாம் இருக்கலாம், ஸோ அதனால் எங்கள் நார்மலாக கொஞ்சம் ப்ளர் பண்ணியிருக்கேன். ஸோ இவங்க பண்ணியிருக்காங்க பாருங்கள், அது போல் தான். ஸோ அந்த போஸ்ட் போயிட்டு நீங்கள் அந்த கமெண்ட்டில் அப்லோட் பண்ணிட்டு ஸோ உங்கள் யூஐடி கேட்குறாங்க. அதோட உங்களுக்கு இந்த ஃபிஸ்ட் ஸ்கின் எதுக்கு வேணுன்றது ரீசனும் கேட்குறாங்க. இதெல்லாம் என்ன ஒரு கதையாக இருக்குது பாஸ் அப்படின்ற போல் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா எதுக்கு கேட்பானுங்க, நம்ம ஸ்கீன் காட்டுறது தான் மெயினாக கேமில். ஸோ காஸ்ட்யூம்ஸ்லாம் கூட எதுக்கு வாங்குறோம் நம்ம கேமில், மாஸ்க் காட்டு ஸ்கீன் காட்டு தான் ஆக்சுவலாக. ஸோ அது எந்த ரீசனுக்காக உங்களுக்கு வேணும் அப்படின்ற போல கேட்குறாங்க. அதையும் நார்மலாக கமெண்ட் பண்ணிட்டு உங்கள் யூஐடி கமெண்ட் பண்ணிட்டு வேறு ஏதாச்சும் நீங்கள் கருணாகிட்ட கேட்கணும் அப்படின்னா கூட கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா அந்த லக்கி மின்னர் 10 பேரில் நீங்களும் வர அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற போல் சொல்கிறானுங்க. ஸோ அந்த ஃபிஸ்ட் ஸ்கின் எடுக்க இப்படியும் ஒன்று போயிட்டுருக்குன்றத தெரிஞ்சுக்கோங்க. அதோடு பார்த்தோம் இன்னையோட லாஸ்ட் டேட் இந்த கிரிக்கெட் பிளேயர் காஸ்ட்யூமுக்கு நார்மலாக இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண சொல்லியிருப்பானுங்க. இந்த காஸ்ட்யூம் எடுக்க 4 மில்லியன் ஃபாலோவர்ஸ் தான் வந்திருக்கானுங்க. இன்னும் இன்றைக்கி ஒரு நாள் எப்படி 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் ஏறணுன்றத கொஞ்சம் நினச்சி பாருங்கள். ஏதோ ஒன்று எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ 4 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க இன்ஸ்டாகிராமில், 6 மில்லியன் ஃபாலோவர்ஸ் ஃபினிஷ் ஆச்சு அப்படின்னா தான் இந்த காஸ்ட்யூம் எடுக்க முடியும். இது இன்னையோட லாஸ்ட் டேட்டு, இன்றைக்கி ஒரு நாளில் வரது கொஞ்சம் ரொம்ப ரேர் தான், பார்க்கலாம் ஏதாச்சும் ஒரு அதிசயம் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னையோட இது முடிய போகுது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இந்த ஈவெண்ட்டை பொறுத்தளவில் மற்ற சர்வர்லாம் விட்டு இந்த காஸ்ட்யூமை கோல் ரயிலே விட்டுட்டானுங்க. மற்ற சர்வர்லாம் கோல் ரயில் விட்டுட்டு அவங்கவுங்க எடுத்து விளையாடிட்டு போர் அடிச்சுட்டு இந்த காஸ்ட்யூமே மாற்றிட்டு இருப்பாங்க மற்ற சர்வரில். நம்ம சர்வரில் இது போல் பண்ணி விட்டுட்டானுங்க கருணாகாரனுங்க. சர்வாக்கி அடுத்து பார்த்தோம்னா நம்ம சொன்னது போல் நெக்ஸ்ட் வர இன்குபேட்டர் எக்ஸ்எம்ஐட்டு தான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃப்ரீ ஃபயர் மேனியும் அஃபிஷியல் லீக் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வர இன்குபேட்டர் எக்ஸ்எம்ஐட்டு தான் சொல்ல வரானுங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அட்வான்ஸ் அப்டேட்டில் நம்ம டுடே நைட் அப்டேட்டில் கூட அது மாறும்போது நம்ம கொடுப்போம். அதோட பார்த்தோம்னா ஒரு குயின் காஸ்ட்யூம் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஒரு ஃபீமேல் காஸ்ட்யூமு. ஸோ இப்போ மேல் காஸ்ட்யூமர் குயின் காஸ்ட்யூமர் வந்திருக்கும் இல்லைங்களா, ஸோ அதே போல் ஒரு ஃபீமேல் காஸ்ட்யூம் விட்டுருக்கானுங்க குயின் காஸ்ட்யூம் போல். இதையும் பார்த்துங்க ஆல்ரெடி, இதை பற்றி ஒரு சில வீடியோ கூட நான் சொல்லியிருக்கேன். அதோடு பார்த்தோம்னா இந்த காஸ்ட்யூம் நார்மலாக நம்ம சர்வரில் ஒரு ஈவெண்ட் மூலமாக கொடுத்துட்டானுங்க, மற்ற சர்வரில் இது போல் ஒரு வீல் ஈவெண்ட் மூலமாக போயிட்டு இருக்குது அப்படின்றத மெயினாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஏதோ ஒன்று இது போல் விட்டுருக்கானுங்க மற்ற சர்வரில் அப்படின்றத பார்த்துங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I go.